இன்று சதகத்துள்ளா அப்பா கல்லூரி பொன்விழா நிகழ்வில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய பிடிஆர், தமிழ்நாட்டில்தான் கல்லூரிகளும் கல்வி விகிதமும் அதிகமாக உள்ளது, ஆனால் வேலைவாய்ப்புகள் அந்தளவில்லை. ஆகவே முதலமைச்சர் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் மாவட்டம் தோறும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அனைத்து திட்டங்களையும் அறிவித்துக் கொண்டுள்ளார் என்று தெரிவித்தார். அதேபோல் திருநெல்வேலி உட்பட பல மாவட்டங்களுக்கு தொழில்நுட்ப பூங்காக்கள் அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வரும் சூழலில் உள்ளது. திமுக ஆட்சிக்கு வரும்போது நிதி நெருக்கடி கடினமாக இருந்தது. அந்த நிலைதான் தற்போதும் நீடித்து வருகின்றது. அரசாங்கமே எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்க நிதி ஆதாரம் போதாது என்பதுதான் உண்மை. உலக அளவிலுள்ள பொருளாதார சூழலில் ஐடி வேலைவாய்ப்புகளை இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் மிகுந்த வேகத்துடன் உருவாக்கி வருகின்றார்கள். ஐடி துறையில் மாதந்தோறும் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக கூறிய அமைச்சர், அரசு முயற்சி எடுத்து இதனை விட 3 மடங்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டம் என்றும் தெரிவித்துள்ளாராம். இவரின் இந்த பேச்சானது மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையே ஏற்படுத்தி இருக்கின்றதா?